யார் சாமி இவர், இவர் பேரை கேட்டாலே இப்படி நடுங்குது அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட இந்தியாவின் ஜேம்ஸ் பாண்ட் அஜித் தோவல் அவர்களோட பேரை கேட்டாலே எதிரிகளுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அள்ளு விட ஆரம்பிச்சிடும். மனுஷன் அந்த மாதிரி வேலைகளை வந்து பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கப்ப இப்போ உலக அரசியலில் ரொம்ப முக்கியமாக போயிட்டு இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் விவகாரம் தாங்க. ஆப்கானிஸ்தானில் நிலைமை இப்படி இருக்கே, இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தான் எல்லா நாடுகளுமே வந்து யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி இந்தியாவும் யோசிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கும். ஏன்னா நம்ம ஆப்கானிஸ்தானில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து பண்ணிட்டு வந்துருக்கோம். கடந்த 20 ஆண்டு காலங்களில் நம்ம எக்கச்சக்கமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அங்கே வந்து வளர்ச்சி திட்டங்களுக்காண்டி நம்ம வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கப்ப இனிமேல் நம்ம வந்து அங்கே என்ன மாதிரி முடிவுகள் எடுக்க போகிறோம், இப்போ வந்து அங்கே நிலைமை அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலுமே எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய உயர்மட்ட குழு ஒன்று அமைச்சிருக்காரு. அது யார் தலைமையிலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தலைமையில் வந்து அமைச்சிருக்காங்க. அதில் ஒருத்தராக வந்து நம்மளோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலும் வந்து இருந்துட்டு வந்துருக்காரு. அது போக நிறைய டிப்ளமேட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து நிறைய நம்ம இந்திய அதிகாரிகள்லாம் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து சேஃபாக வந்து கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு சில இந்தியர்கள் வந்து அங்கே இருக்காங்க. அவங்களெல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இந்தியாவுக்கு வந்து கூப்பிட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானை ஒருபோதும் பயங்கரவாத பூமியாக வந்து யூஸ் பண்ண முடியாது, அங்கே வந்து பயங்கரவாதம் தலை விரித்து ஆடாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம என்னென்ன திட்டங்கள் பண்ணுமோ அதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் வந்து ஆப்கானிஸ்தானில் இருந்து ஆரம்பிச்சிடக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்காணிக்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய டிப்ளமேட்டிக் முடிவுகளை வந்து நம்ம இந்தியா தரப்பில் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம ஆப்கானிஸ்தானில் நடக்கிற விஷயத்தை வந்து ஏதோ ஒரு நாட்டில் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. எல்லாத்தையுமே வந்து உத்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா வந்து ஆப்கானிஸ்தானில் அப்படி ஆனோன்னா இங்கே பாகிஸ்தான் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கு, இதனால் வந்து இந்தியாவுக்கு பாதிப்பாகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கப்ப நம்ம வந்து எந்த மாதிரி முடிவுகள் எடுக்க போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்காண்டி தான் இந்த ஒரு உயர்மட்ட குழுவை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், போன மாதம் ஆகஸ்ட் மாதம் வந்து நம்ம ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நம்ம தான் வந்து தலைமை பொறுப்பை ஏற்று நம்ம தான் பிரசிடென்சி ரோலில் வந்து இருந்தோம். நம்ம தலைமை பொறுப்பை ஏற்றது தான் வந்து ஏற்றோம். நமக்கு வந்து சவாலான விஷயங்கள் தான் வந்து நிறைய ஐநா சபையில் நடந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நம்ம தலைமை பொறுப்பை ஏற்றப்பறம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் வந்து ஆப்கானிஸ்தானில் அந்த மாதிரி நிலைமை வந்து மாறுது. ஸோ அதை பற்றி ஆப்கானிஸ்தான் விவகாரத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காண்டே 3 மீட்டிங் வரைக்கும் வந்து நம்ம ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் வந்து நடத்திருக்கோம். ஸோ நம்ம வந்து ஆட்சி விட்டு போகும்போது, அதாவது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இருந்து பிரசிடென்சி ரோலை விட்டு போகும்போது ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றிருக்கோம், பயங்கரவாதத்துக்கு எதிரான தீர்மானம் ஒன்று நிறைவேற்றிருக்கோம் ஆப்கானிஸ்தானில். அந்த ஒரு விஷயத்தை மையப்படுத்தி ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேருந்து அமெரிக்காலேருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து எல்லா நாடுகளுமே ஒத்துழைச்சு கிட்டத்தட்ட 13 நாடுகள் வந்து ஆதரவு தெரிவித்தாங்க. ஆனால் இந்த ரஷ்யா சைனாவுக்கு மட்டும் என்ன வந்துச்சுன்னு தெரியல, இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், இந்த ஒரு தீர்மானம் வந்து முழுக்க முழுக்க அமெரிக்காவுக்கு ஃபேவராக இருக்குது, அதனால் இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வெளிநடப்பு பண்ணிட்டாங்க அந்த ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்ற போது. ஸோ விஷயம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பிரிக்ஸ் மீட்டிங்லையும் வந்து ஒரு முக்கியமான தீர்மானத்தை வந்து நிறைவேற்றிருக்காரு. ஸோ இப்படிலாம் வந்து இருக்கும்போது நம்ம இந்தியா வந்து நிறைய முக்கியமான பொறுப்புகளில் வந்து இருக்குது. என்ன மாதிரி அடுத்து வந்து டிசிஷன் எடுக்க போகிறோம், நம்ம வந்து ஆப்கானிஸ்தான் விவகாரம்னாலும் சரி உலக அரசியல் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து உத்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு குழு வந்து சிறப்பாக செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.